சாப்பா நாடாளுமன்ற தொகுதியில் எந்தவொரு மேம்பாட்டு திட்டங்களும் கண்மூடித்தனமாக மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக இதுவரை மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகளை கண்டறிந்து பல ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னரே அதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வந்ததாக அத்தொகுதியின் தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் எம் சரவணன் தெரிவித்திருக்கின்றார். இந்த வட்டாரத்துக்கு என்ன தேவை, இங்க மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, சுத்து வட்டாரத்தில் கம்பாரில் மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து, அதாவது ஒரு ஒரு மேம்பாட்டு முடிவுன்றது ஒரு எல்ஆர்டி ஸ்டேஷன் கட்டுறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு மருத்துவமனையை வந்து ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கும், இதெல்லாம் வந்து சும்மா கண்ணை மூடிட்டு யாரும் போய் செய்ய மாட்டாங்க. அந்த ஏரியாவில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இல்லை பக்கத்து ஏரியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எந்த இடத்துக்கு சாதகமாக இருக்கும், எங்கே நிலத்தோட விலை குறைவாக இருக்குது, இப்படின்னா பல விதமான ஒப்பீடு செய்ததுக்கு அப்புறம் தான் சில முடிவுகளை அரசாங்கம் செய்வாங்க. இத்தொகுதி மக்களுக்கு தேவைப்படும் முக்கிய திட்டங்களை மேற்கொள்வதில் தேசிய முன்னணி தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக தத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார். தாப்பாவில் பெரும்பாலான மாணவர்கள் கல்வியில் பின்தங்கியிருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு தொழிற்கல்வி கூடங்கள் அமைப்பதற்கான தேவைகள் இங்கு அதிகமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் இங்கு மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான தேவை அவசியமாக இருந்ததாகவும் அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்கியிருந்ததையும் சரவணன் விளக்கினார். இந்த இடத்துல நிறைய வரங்காசிரியர் இருக்கிறாங்க, பூர்வீக குடிகள், அவர்களை பல பேர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கிடையாது, அவர்களுக்கு தேவை வந்து தொழிற்பயிற்சி. அதேபோல் நிறைய இந்தியர்கள் இங்கே இருக்கிறாங்க, நிறைய கல்வி பிரிந்து இருக்காங்க. அப்போ அடுத்த பத்தாண்டுகளுக்கு வந்து நான்காவது தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் நான்காவது தொழில் புரட்சி வரும்பொழுது இவர்களுக்கெல்லாம் தொழிற்கல்வி கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தொழிற்கல்வி சார்ந்த ஹெச்ஆர்டிஎஃப்ஓ இல்லை காலேஜ் கம்பெனியோ அமைக்கிறதுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பெருசாக கட்டுறதை விட இந்த மனித வளத்தை மேம்படுத்துவது மிக முக்கிய அத்தியாவசியமாக இருந்தது. இதனிடையே தாப்பா தொகுதியில் மக்கள் தொகையின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மலிவு விலை வீடுகள் கட்டுவதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக தனது தேர்தல் வாக்குறுதியில் சரவணன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இப்போ கம்பாருக்கு போகணும்னு வச்சுங்களேன், கம்பாருக்கு போகிறோம், கம்பாரில் இறங்க முடியும், எக்ஸிட்டில் தாப்பால் இறங்கி தான் கம்பாருக்கு போகிறாங்க. அதே மாதிரி பீடோருக்கு போகிறவங்க, அதே மாதிரி ஸ்ரீபுரம் அப்படி நிறைய பேர் வந்து தாப்பாவிலிருந்து உள்ளே வந்து போகிற வசதி, நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அப்போ முதல் எங்களுடைய தலையாய கடமை வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குரிய முயற்சி. இரண்டாவது மக்கள் தொகை கூடின வசதி, வீடமைப்பு பிரச்சனைகள் நிறைய வருது, எங்களுக்கு இன்னும் போதுமான வீட்டு வசதிகள் கிடையாது. பிரிமா வீடுகள் கட்டப்பட்டிருந்தால் கூட இன்னும் அதிகமான மலிவு விலை வீடுகள் தேவைப்படுது. இவ்வாறு மக்களுக்கு தாம் செய்யும் நலத்திட்டங்கள் அடிப்படையில் வாக்காளர்களின் ஆதரவும் தமக்கு கிட்டும் என்று சரவணன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.